நன்றி கண்ணா. வாசுவ சின்ன பருவங்களை தேடிட்டு வான்னு சொன்னோம், அவனும் போய் அவ கூட உட்கார்ந்துட்டானா? எங்க போயிட்டாங்க? என்னமா என்ன சொல்லு? நான் அவரை பார்த்தேம்மா. அவர் இதே ஊர்ல தான் இருக்காரு. அம்மா, நான் அவரை பார்த்தேன். ஆமா விவேகண்ணா, நான் அவரை பார்த்தேன். அவரும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தாரு. ஒருவேளை உங்களுக்கு என் வார்த்தையில நம்பிக்கை இல்லனா நீங்களே வாசன கிட்ட கேளுங்க. வாசன அவரை பார்த்தாரு, அதோட அவர்கிட்ட பேசினாரு. நீ உண்மையை தான் சொல்றியா சின்ன மருமகளே? நீ தேவாவ பாத்தியா? ஆமாமா, அவர் உயிரோட இருக்காரு. அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடல. எனக்கு நம்ம கண்ண அவரை சந்திக்க வச்சிருக்காரு. வாசு, என்னப்பா சின்ன மருமக என்ன சொல்ற? நீ தேவாவை பாத்தியா? தேவாவை பாத்தியா? வாசு பதில் சொல்லு. நீயும் தேவாவை பாத்தியா? என்னோட பையன், என்னோட தேவா உயிரோடு இருக்கானா? கேட்டியாப்பா விவேக், உன்னோட தம்பி, உன்னோட சகோதரன் உயிரோடு இருக்கா? அம்மா, எப்படிமா இருக்கா அவ? நீ பாத்தியா, நல்லா இருக்கானா அவ? ஏமா அவனை கூட்டிட்டு வரல? நாம எல்லாரும் தான் இங்க இருக்கோம்ல. நீங்க அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணி ஒரு குழப்பத்துலதான் அப்படி எல்லாம் பேசுறாங்க. குழப்பத்துல பேசுறாளா? புரியுற மாதிரி சொல்றேன் விவேகண்ணா. அந்த ஆளு பாக்குறதுக்கு தேவா மாதிரி தான் இருந்தாரு, ஆனா நிச்சயமா அவர் தேவா இல்ல. ஏன்னா அவன் மட்டும் தேவாவா இருந்திருந்தா அண்ணி அவ்வளவு தூரம் கெஞ்சி அழுதும் திரும்பி பார்க்காம அவன் அப்படி போயிருக்கவே மாட்டான். அதனால்தான் நிச்சயமா சொல்றேன், அவன் தேவா இல்ல. இல்லம்மா, எனக்கு தெரியும் அவர் என் புருஷன். விவேகண்ணா, நான் சொல்றத நம்புங்க, அவர் என்னோட புருஷன் தான். இல்ல அண்ணி, அவன் நிச்சயமா தேவா இல்ல. அப்படியே அவன் தேவாவா இருந்திருந்தா உங்களையும் என்னைய அடையாளம் தெரியாதா? அட,
நான் தான் அவங்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, அம்மா விவேகண்ண பாட்டிமா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இல்லை, அவங்கள பார்க்கறதுக்காக தான் அவன் வந்திருக்க மாட்டானா? இல்லைம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. அவர் உங்க மகம்மா விவேகண்ணா, அவர் உங்க தம்பி தான். வாசன அடையாளம் தெரியாம தப்ப சொல்லிருக்கலாம், ஆனா நான் அவரோட மனைவி, எனக்கு என் புருஷன் அடையாளம் தெரியாம இருக்குமா? அம்மா அவரு அவர் தன்னோட பேரை அபயன்னு சொல்றாரு. ஆனாம்மா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேம்மா, நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். உங்க சின்ன மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு, எனக்கு என் சின்ன மருமக மேல முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியுமா, நீ எப்பவுமே நடக்க போறது முன்னாடியே சொல்வ. நீ தேவாவதானமா பார்த்த? ஆமாமா, அவர் என் புருஷன்தான், அவர் உங்க மகதாமா. நான் இந்த கோவிலுக்கு நாளை கண்டிப்பா வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வருவாரு. இவங்க யாரையுமே நான் இதுக்கு முன்னால பார்த்தது கிடையாது, ஆனா அவங்களை பார்க்கும்போது என் மனசு ஏன் இப்படி தவிக்குது? அதுவும் சம்மதமே இல்லாம நான் எதுக்காக அந்த கோவிலுக்கு போகணும்? ஒருவேளை அந்த பொண்ணை பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கோ என்னமோ, ஆனா எதுக்காக? அவன் ஏன் என்னை தான் புருஷன் சொல்றான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குத, ஒண்ணுமே புரியல. வணக்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன லேட் பண்ணிட்டீங்க மாப்பிள தம்பி? இங்க நாங்க முகூர்த்தத்துக்காக காத்துட்டு இருக்கோம், நீங்க பாட்டு ஆடி அசைஞ்சு வந்தா எப்படி? நேரத்துக்கு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது? கடவுள் உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாரா, இல்ல முகூர்த்த நேரம் உங்களுக்கா காத்துக்கிட்டு இருக்குமா, இல்ல அவ்வளவு பெரிய ஆள நீங்க? ரஜன் மாப்பிள்ள தம்பிய கேள்வி கேட்கிற அதிகாரத்தை இந்த வீட்டில் யாருக்கும் நான் கொடுத்ததே இல்லை. நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல, உன்னோட பொறுப்பை மட்டும் நீ சரியா பண்ணினா போறோம். காரணம் இல்லாம மாப்பிள்ள லேட்டா வந்திருக்க மாட்டார், காரணம் இருக்கு இல்ல மாப்பிள்ள? ஆமாமா தரஞ்சி, நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், என்னால பூஜை லேட் ஆயிடுச்சு, இப்படி லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை மாப்பிள்ள, நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பூஜைக்கு முகூர்த்தமே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆரம்பிக்கலாம். சரிங்க மாதாரம்ஜி. ஓம் பவித்ர பவித்ர வா சர்வாவஸ்தாங்க தோபிவா ஜஸ்மரே புண்டரீ காக்ஷா சவாஜா அபந்திர சுத்தி புண்டரீ காக்ஷா பனாத்தோம். ஓம் புண்டரீ காக்ஷா பனாத்தோம்.
இத்தனை வருஷம் தான் பொண்டாட்டிய ஒரு புருஷன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் விளையாடுவாங்களா? தேவா, ஏன் நான் பார்த்த அந்த பொண்ணோட முகம் என் நினைவு அடிக்கடி வந்து போகுத? ஏன் அந்த இடத்துக்கு நான் சம்பந்தமே இல்லாம போனேன்? அவ கையோட ஸ்பரிசத்துல இனமும் இருக்க, நான் இதுவரைக்கும் இப்படி கொலமுனதே கிடையாது. நான் வேண்டான்னு நினைச்ச கூட திரும்ப திரும்ப அவளோட நினைவு எனக்கு வந்துகிட்டே இருக்க. இந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க. வாசு, இந்த சின்ன மருமகளே. சரிங்கம்மா, நல்லா கிளம்புறேன். அட, என்ன இது, மணி 7 தானே ஆகுது? 9 மணிக்கு தான் நீ வேலைக்கு போகணும். அம்மா, நான் வேலை செய்ய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ராதாராமன் கோவிலுக்கு போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கண்டிப்பா அங்க வருவாருமா? ஓ, நீ அந்த கோயிலுக்கு போறியா? அப்படின்னா நானும் உன் கூட வரேன். அம்மா, அம்மா நானும் உங்க கூட வரேன். நாம எல்லாரும் போலாமே. சரிங்கண்ணா, நான் பாட்டிமாவையும் கூட்டிட்டு வரேன். பாவம், அவங்க நேத்து அவரை பார்க்கல. சின்ன மருமகளே, பாட்டிமா காலையிலேயே வெளியில போயிட்டாங்க. ஹரியா சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு கதை கேட்க போயிருக்காங்க. என்ன பண்றது சின்ன மருமகளே, அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. அவங்க ரவா கேசரியை பண்ணி வச்சுட்டு ஒரே பிடிவாதம். ஏன்னா அவங்க தேவாவை பார்க்க முடியல. என்ன போட்டு தொலைச்சிட்டாங்க, நான் எப்படியோ அவங்களை சமாளிச்சேன். தேவா வந்திருந்தா, ஆனா முக்கியமான வேலை இருக்கிறதுனால உங்களை பார்க்காம அவன் போயிட்டான்னு சொன்னேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் இங்க நம்ம வீட்டுக்கு வந்து பாட்டிமாவை பாத்துக்கிட்டோம். சரி, கொடுங்கம்மா, போலவா? வாங்க, போலாம். வாங்க. நல்ல வேளை இன்னைக்கு கோவில்ல கூட்டம் கம்மியா இருக்கு. தேவாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்ணை என்ன ஒரு தடவை அவரை சந்திக்க வச்சிட்டாருல, கண்டிப்பா இனி எந்த தடையா இருந்தாலும் அதை விலக்கி வச்சிருவாரு. கண்ணை இதுவரைக்கும் என் அன்பை எவ்வளவோ சோதிக்கணும்னு நினைச்சாரோ, அவ்வளோ சோதிச்சு பார்த்துட்டாரு. அதனால இனி நமக்கு நல்லது தான் நடக்கும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அவர் கண்டிப்பா இங்க வந்து நம்மளை சந்திப்பாரு. வாங்கம்மா, தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாமா. ராதே ராதே. நல்ல நேரத்துல தாமா வந்திருக்க. நான் இப்பதான் ஆர்த்தி ஆரம்பிக்க போறேன். சின்ன மருமக பண்ணுவா உங்களை வேண்டான்னு நான் ஏமா சொல்ல போறேன். உங்க கிருஷ்ணனோட பெரிய பக்தன் எனக்கு நல்லா தெரியும். அவங்க கண்ணனுக்கு ஆர்த்தி எடுத்தாங்கன்னா எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். வா சின்ன மருமகளே, நீ போய் ஆரத்தி ஏடுமா. அபே சார்,
நீங்களும் மாதா ராம்ஜியும் இந்த இடத்த பத்தி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க, அப்படியே செய்யுங்க. இது கண்ணோட ஆர்த்தி இல்ல, யாரோ ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருக்காங்க. யாரோட குரல் இது? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு